Hi students, welcome to my channel. This is example 22. Without actually solving, show that the equation x power 4 plus 2x cube minus 2 equal to 0 has only one real root in the interval of 0 comma 1. So, number roll is set to use at least one real root. There exists at least one real root. ஒரு ரூட்டு இல்லை அதுக்கு மேற்பட்ட ரூட்டுகள் இருக்குன்றத ரோலி சேரம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ கொடுத்ததுக்குரிய கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எஃப் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணணும். கொடுத்தது ஈக்குவேஷன், அதனால் இது நான் பாலினாமியல கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் டூ எக்ஸ் கியூப் மைனஸ் டூ. இப்போ இது ஒரு பாலினாமியல் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாலினாமியல்ன்றதுனால இது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் continuous. சரிங்களா? இங்க இன் த இன்டர்வல் ஆஃப் 0 டு 1 க்ளோஸ் இன்டர்வல் எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் ஆல்வேஸ் டிஃபரன்ஷியபிள். ஓகேங்களா? டிஃபரன்ஷியபிள் இன் ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 0 கமா 1. பட் இங்க 0 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஃப் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 2 கிடைக்குது. எஃப் ஆஃப் 1 கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் 1 கிடைக்குது. Here, f of 0 not equal to f of 1. Our Rolle's theorem failed. இந்த இடத்துல நம்ம ரோலி சேர்த்தை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ ரோலி சேரம் ஃபெயில் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னொரு தியரத்தை யூஸ் பண்ணி ஆகும். அந்த இன்னொரு தியரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் வேல்யூ தியரம். இஃப் அதுக்கு நமக்கு தேர்ட் கண்டிஷன் வந்து நமக்கு தேவையே இல்லைங்க. எஃப் வந்து என்னவா இருக்கணும்? கண்டினியூஸா இருக்கணும். அண்ட் சி பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ கமா எஃப் ஆஃப் பி அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? எஃப் ஆஃப் ஏக்கும் எஃப் ஆஃப் பிக்கும் இடையில ஒரு சி இந்த பாயிண்ட் எடுத்துக்க போறோம். தட் இஸ் பாருங்க, இப்ப இது ஒரு டொமைன், இது கோ டொமைன், இது இன்டர்வல் ஏ, இது வந்து பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப். இப்ப இது என்னவா மாறிடும்? எஃப் ஆஃப் ஏ. பின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா எஃப் ஆஃப் பி. இப்போ இந்த எஃப் ஆஃப் ஏக்கும் எஃப் ஆஃப் பிக்கும் பிட்வீன்ல ஒரு வேல்யூ சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த சி என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஆக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம தேர் எக்ஸிஸ்ட் ஏ நம்பர், இது எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டீங்க, அது எக்ஸ். அந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த இன்டர்வல் ஆஃப் ஏக்கும் பிக்கும் பிட்வீன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க தேர்ட் கண்டிஷன் நமக்கு தேவை இல்லை. சரிங்களா? அட்லீஸ்ட் ஒன் நம்பர் தான் இருக்கும் கான்செப்ட். இப்போ இங்கே வருவோம். இப்போ நம்மளுக்கு ரோலி சேரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. பட் த பை இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் எஃப் ஆஃப் எக்ஸ் crosses the x-axis between 0 and 1. 0 and 1. என்ன மீனிங்னா பை இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் படி எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எடுத்து அப்படின்னு சொன்னால் கிராஸ் பண்ணதான். எது கிராஸ் பண்ணது? x-axis பிட்வீன்ல எங்க எங்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீரோக்கும் ஒன்னுக்கும் பிட்வீன்ல. தட் இஸ் ஏன் அப்படின்னு சொன்னா எஃப் ஆஃப் ஜீரோன்னு வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுது? மைனஸ் டூ, லெஸ் தென் ஜீரோ, நெகட்டிவ் பார்ட் இருக்கு. அதே எஃப் ஆஃப் ஒன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பிளஸ் ஒன் வருது, கிரேட்டர் தென் வருது. அப்போ இங்க நெகட்டிவ்ல இருந்து கிரேட்டர் தெனுக்கு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா கண்டிப்பா எக்ஸ் ஆக்சஸ் அதை வந்து கட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அந்த கர்வ் என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே இந்த இடத்துல கட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இந்த இடத்துல கட் பண்ணதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர் ஃபோர் the equation x 4 4 plus 2x cube minus 2 equal to 0 as only one real root in the interval. சரி, இப்போ இதுல வந்து மைனஸ் டூ லெஸ் தென் ஜீரோ
அதாவது எஃப்ஆஃப் ஜீரோ வந்து லெஸ்னா இருக்கு, எஃப்ஆஃப் ஒன் வந்து பாசிட்டிவா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ் ஆக்சஸ் இது கிராஸ் பண்ணது நம்ம சொல்லிட்டோம். ஆனா அந்த ஒன்லி ஒன் ரியல் ரூட் தான் வருமா அப்படின்னு போது இங்க டவுட் வந்துடுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க சைடு ஒர்க் நம்ம வந்து போட்டு பார்ப்போம். நம்மளுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இல்லைங்களா. தேர்ட் அதாவது ரோலி சேர்த்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொண்டு வருவோம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஃபோர் எக்ஸ் கியூ பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னா ஜீரோ. இதுல இருந்து நம்ம டூ எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுப்போமா. அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ வரும், இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு என்ன மைனஸ் த்ரீ பை டூ வரும். இப்போ இங்கே ரெண்டு ரூட் ஜீரோ ஜீரோவா, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ மைனஸ் த்ரீ பை டூ. இங்கே உங்களுக்கு எத்தனை ரூட் ஆயிடுச்சு, த்ரீ ரூட்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஃபோர் ரூட்ஸ். இங்கே இந்த த்ரீ ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ மைனஸ் த்ரீ பை டூ ஆல் த டேர்ம் ஆல் த த்ரீ ரூட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் பிலாங்ஸ் டு இந்த இன்டர்வல் ஆஃப் ஜீரோ டு ஒன். அப்போ இங்கே த்ரீ ரூட்ஸ் இங்கே அடிபட்டு போயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு டெஃபினட்டாக நம்மளுக்கு என்ன இருக்கும், இன்னும் ஒரு ரூட் தான் இருக்கு. ஏன்னா இதனோட ஈக்குவேஷன் வந்து டிகிரி வந்து ஃபோர், ஃபோர்ன்றதுனால ஃபோர் ரூட்ஸ் இருக்கும். ஸோ த்ரீ ரூட்ஸும் நம்மளுக்கு நாட் பிலாங்ஸ் டு ஜீரோ கமா ஒன்னா டெஃபினட்டாக ஒரு ரூட்டு, அந்த ஒரு ரூட்டு ஜீரோக்கும் ஒன்னுக்கும் பிட்டிவில் இருக்கும். ஸோ அதனால அது ரியல் ரூட்டு அப்படின்றத எடுத்துக்கிறோம். சரிங்களா, தேங்க்யூ. ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் கிராசஸ் த எக்ஸ் ஆக்சஸ் பிட்வீன் ஜீரோ அண்ட் ஒன் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத ஜென்ரலாக எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒய் அப்படி தான் எழுதுவோம். ஒய் இஸ் ஈக்குவல் தான் எழுதுவோம் எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்களா, அப்போ இங்கே எஃப் ஆஃப் ஜீரோனா இது வந்து பார்த்தீங்கன்னா இது இதுவும் ஒய் ஒன் அப்படி எடுத்துக்கலாம், இது வந்து எழுதுலாம் ஒய் டூ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது ஒய் ஆக்சஸில் எனக்கு வந்து மைனஸ் டூ இது பிளஸ் ஒன். அப்போ மைனஸ் டூன்ற ஒரு பாயிண்டில் இருந்து சரிங்களா, அதாவது எக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் வந்து ஜீரோ, அப்போ எக்ஸ் வந்து ஜீரோன்னும் போது உங்களுக்கு மைனஸ் டூ கிடைக்குதா. அப்போ இந்த பாயிண்டில் இருந்து ஒன் கமா ஒன் அப்படின்னா இந்த பாயிண்ட் எஃப் ஆஃப் ஒன் கமா ஒன்னா இது. சரிங்களா, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த கர்வ் என்ன ஆகுதுன்னா ட்ராவல் ஆகுது. அப்போ கர்வ் ட்ராவல் ஆகுதுன்னா இந்த எக்ஸ் ஆக்சஸில் ஒரு பாயிண்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிட்டு தான் போகுது. சரிங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறீங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கிராஸஸ் தி எக்ஸ் ஆக்சஸ் பிட்வீன் நம்ம பாருங்க ஜீரோ இது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒன் கம் ஒன்னா இங்கே இது ஒன் பாயிண்ட். அப்போ ஜீரோக்கும் ஒன்னுக்கும் பிட்வீனில் இந்த கர்வ் இந்த ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிட்டு போகுது, அதை தான் நம்ம இங்கே வந்து சொல்ல போகிறோம். சரிங்களா, தேங்க்யூ.